ஐயோ தம்பி என்னாச்சு? ஐயோ மயமோடு விழுந்துடா. ஐயோ போச்சு. ஐயோ அக்க பக்கத்துல யாருமே இல்லையே. எல்லாம் போச்சு. யாராச்சும் வாங்கல பிளீஸ் பிளீஸ் தம்பி காப்பாத்து. யாராச்சும் வாங்கல பிளீஸ் பிளீஸ் யாராச்சும் வாங்க பிளீஸ் ஐயோ போடு வேணும் இல்லை இந்த பண்றதுல தம்பி போயிருக்க. ஐயோ போச்சு காப்பாத்து வாங்க பிளீஸ் ஐயோ மை விழுந்துட்டாங்க யாராச்சும் காப்பாத்து தம்பி. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம்னா சிபிஆர் முதல் உதவி. முதல் உதவினா என்ன? யார் வந்து எல்லா சூழ்நிலையும் எல்லாருமே வந்து நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து ஒரு கூட்டங்களில் போகும்போதோ கல்யாணத்துக்கு போகும்போதோ கிறங்கி விழுந்துருவாங்க. அது ஏன் கிறங்கி விழுந்தாங்கன்னு தெரியாது. உடனே வந்து நமக்கு தெரியாமல் கிறங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லி ஆளாளுக்கு போகிற வரவங்கள்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணால் கரெக்டாக இருக்காது. அதை ஓரளவு நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. தெரிஞ்சிட்டிங்கன்னா இதுக்கு மருத்துவம் படிக்கணும், அது படிக்கணும், இதெல்லாம் சாதாரணமாக கடைநிலையில் இருக்கிறவங்க யாருனாலுமே பண்ணலாம். அதுதான் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறோம். இன்றைக்கி ஒருத்தர் வந்து மயங்கி விழுந்திருக்காரு. அவருக்கு நம்ம எப்படி ஒரு கூட்டத்தில் மயங்க, முதல்ல நீங்கள் பண்ணக்கூடியது என்னென்னா சுற்றி வர இருக்கிற ஆளுங்களை கூட்டம் போட்டு செல்ஃபி எடுக்கிறதுக்கு கூட்டம் நின்ன மாதிரி அந்த மாதிரிலாம் கூட்டங்களை கூட்ட விடாதீங்க. ஒருத்தர் கீழே விழுந்துட்டார், மயங்கி விழுந்துட்டார்னா அவங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா கீழே மயங்கி கிடக்காரு, மயங்கி கிடக்காருனா முட்டு போட்டு நம்ம உட்காந்துக்கணும். இந்த மாதிரி முட்டு போட்டு உட்காந்துட்டு அவருடைய சட்டையை கலத்தி விடணும். கொஞ்சம் ரிலாக்ஸாக காத்தோட்டமாக கலத்தி விட்டுட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் இதாகிடுவார். கொஞ்சம் பேண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் இருகலாக இருந்தால் கலத்தி விட்டுணும். கலத்தி விட்டுட்டு அவருக்கு நினைவு இருக்கா இல்லையான்னு சொல்லி இந்த தோளில் தம்பி 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 ஒரு ரெண்டு மூணு தடவை தட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூச்சு இருக்கான்னு சொல்லி காது பக்கத்தில் வச்சு மெதுவாக அப்படி நம்ம பார்க்கணும். அப்படி எதுவும் தெரிலன்னா உங்களுக்கு அதுக்கடுத்தபடி இந்த கட்டவரல் இருக்கு இல்லையா, இந்த மூணு விரலை வச்சு இந்த பக்கத்தில் நவுட்டிட்டு அவருக்கு வந்து நாடி துடிப்பு இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இது இங்கே வச்சு பார்த்தாலே எல்லாருக்குமே தெரியும், அழகாக இந்த பக்கத்தில் ஒட்டி பார்க்கும். அப்படி எதுவுமே இல்லைன்னா நம்ம உடனடியாக பண்ணக்கூடியது என்னென்னா அவருக்கு ரெஃப்ட் கை, நம்மளுடைய ரெஃப்ட் கையை தூக்கி இது மேலே வைக்கணும். 30 ட்ரிப் இந்த மாதிரி ஒரு சடன்லியாக நம்ம வந்து 5 செகண்ட்லேருந்து 6 செகண்ட்குள்ளே நம்ம பம்ப் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு தடையும் இதை வந்து நேராக ரெஃப்டில் வச்சு ரைட்டை மேலே கொண்டு வந்து வச்சு இது பெண்டு இருக்கக்கூடாது, நேராக இங்கே வச்சுட்டு இந்த வந்து பம்ப் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த மாதிரி 30 ட்ரிப் வந்துட்டுனோடனே மூச்சு வந்துட்டா தம்பி தம்பி அப்படின்னு சொல்லி தட்டி பார்க்கணும். பழையபடி வரலையா அதே மாதிரி தேட்டி ஒரு நிமிஷம் பம்ப் பண்ணணும். இந்த பம்ப் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளேயுமே கார்டி அரெஸ்ட் ஆகிருக்கு, அதை ரெக்கவரி பண்ணணுங்கிற டைமில் உடனே என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு 108 நம்ம தகவல் கொடுக்கணும். 108 தகவல் கொடுக்கணும். கூட்டத்தில் 1000 பேர் பார்த்துட்ருப்பாங்க. நார்மலாக வந்து 108 சொல்லுங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஏ கருப்பு சட்டை போட்ட ஆள் யாராவது தெரிஞ்ச ஆள் இருந்தா ஆ ஏம்மா வைஷ்ணவி இங்கே வாமா ஓடி வாமா ஓடி வாமா 108 உடனடியாக போய் தகவல் கொடுமா உடனடியாக போ அப்படின்னு சொல்லி நீங்கள் உடனடியாக தகவல் கொடுத்துட்டிங்கன்னா 108 வர்றதுக்குள்ளே நம்மளுடைய ஃபஸ்ட் எய்ட் வேலைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா அந்த உசுறு, ஏன்னா நிறைய உசுறுங்க நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போனவுடனே டாக்டர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்களே, கொஞ்சம் கூட முதலுதவி பண்ணலேம்பாங்க. அந்த முதலுதவி பண்ணாதனால நிறையா உயிர்கள் வந்து நம்ம இழந்திருப்போம். அது முடிக்க நீங்கள் வந்து பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள வந்து உஷார் பண்ணி தம்பி தம்பி ஆர் யூ ஓகே, என்ன பண்ணுது அப்படிங்கிறது தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி தட்டி கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்களுடைய கார்டியோ அரெஸ்ட் வந்து பம்ப் உள்ளே ஏர் உள்ளே போய் மூளைக்கு போய் அந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே ஓட ஆரம்பிச்சிடும். அப்போது நம்ம பண்ணக்கூடியது என்னென்னா கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ் ஆகிட்டாங்கன்னா அந்த இடது பக்கம் அப்படியே மெதுவாக திருப்பணும். அப்படி திருப்பி இந்த பக்கம் போட்டிங்கன்னா செஸ்ட்டு எந்த பக்கத்தில் ஹார்ட் இருக்கோ அந்த பக்கத்தில் நீங்கள் படுக்க வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகலைன்னா நீங்கள் பண்ணக்கூடிய என்னென்னா நேராக இதிலிருந்து வாயில் ஒன்று பழையபடி சுவாசம் தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரீத்திங் கொடுக்கணும். இயற்கை சுவாசம், நம்மளுடைய சுவாசத்தை கொடுக்கணும். இப்போ யாராவது ரோட்டில் விழுந்து கிடக்காங்கன்னா வாயோட வாயை வச்சு கொடுக்குறதுன்னா எல்லோருக்கும் அந்த எல்லாருமே பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற டைமில் உங்கள்கிட்ட இருக்கிற கர்ச்சிப்பு ஏதாவது துண்டு இல்லை சேலை அதை கிழித்து உடனடியாக பக்கத்தில் கடந்ததுன்னா என்ன பண்ணணும்னா நேராக இதை எடுத்துடணும். எடுத்து இந்த மூஞ்சில் போடணும். மூஞ்சில் போட்டுட்டு இதை மெதுவாக வச்சுட்டு இந்த மாதிரி பிரீத்திங் கொடுத்துருந்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு போக வேண்டிய அரெஸ்டாக இருக்கிற ஏர் வந்து உள்ளே போகும். இந்த மாதிரி மாறி மாறி நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து
தோட்டம் இந்த கழுத்தை இங்கே மாதிரி தூக்கி வச்சுக்கணும். தூக்கி வச்சுட்டு நம்ம பண்ணக்கூடியது இங்கேருந்து த்ரோட்லேருந்து போகக்கூடிய ஏர் வந்து எந்த பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த இது பண்ணணும். தம்பி தம்பின்னு பழையபடி பம்ப் பண்ணணும். ஒரு நிமிஷம் நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்கள வந்து பின்புறமாக இந்த பக்கமாக படுக்க போட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா நிறையா உயிரை நம்ம காப்பாற்ற முடியும். இது ஏன்னு நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து முதலுதவி பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. ஒரு காக்கா அடிப்பட்டாலே 100 காக்கா கூடுது. நம்ம ஏன்னா மனுஷ ஏனோ எல்லாருமே இறங்கி நம்ம தாராளமாக பண்ணணும். ஏன்னா இது ஒரு சொல்கிறேன்னா, இடையில ஒரு நடந்து வந்த சம்பவம். நான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டார். மயங்கி விழுந்த உடனே டெத் ஆகிட்டாருன்னு சொல்லி எல்லாருமே வந்து ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிட்டு அமைதியாக கிடந்தாங்க. அப்போது வந்து ஒரு சின்ன டெக்னிக், இப்படி மயங்கி விழுந்தவுடனே நீங்கள் பண்ணக்கூடிய என்னென்னா, பக்கத்தில் ஏதாவது இருந்ததுன்னா சின்ன ஒரு மயங்கி விழுந்தவங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடியது சின்ன உப்புக்கல், உப்புக்கல்லை வாங்கி நீங்கள் உப்பு கொண்டு வைப்ப மாதிரி ஒரு சின்ன உப்பை, ஒரு துளி உப்பை எடுத்து இந்த இருக்கு இல்லையா, இவ்வளோ எடுத்தால் போதும். இந்த உப்பை எடுத்து இவரை இந்த இருக்குது இந்த நாக்குக்கு கீழே இந்த இடத்துல கரெக்டாக இந்த இதில் வச்சு விட்டுணும். வச்சு விட்டுட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் கழித்து கரெக்டாக வந்து பிரீத்திங் லெவல் எல்லாமே க்யூர் ஆகி அவர் நடக்க ஆரம்பித்தார். நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சாங்க. அந்த மாதிரி நம்ம சடன்லியாக பண்ணக்கூடிய உதவி வந்து அவங்கள ஒரு உசுரை காப்பாற்றும். ஏன்னா வந்து உசுர் வந்து மனித உயிர் வந்து விலை மதிக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. உங்களால் முடியலன்னாலும் 4 பேரை கூப்பிட்டு, ஏன்னா வந்து உதவிங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன, நம்ம வீட்டில் வந்தால் தான் பிரச்சனைன்னு எதுவுமே நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சோம்னா எந்த உயிரும் வந்து வாழ முடியாது. ஏன்னா எவ்வளோ பணம் போனாலும் எது போனாலும் நம்ம சம்பாதிச்சிடலாம், மனுஷ உயிர் விலை மதிக்க முடியாது. இந்த மாதிரி நிறையா வந்து உசுருங்களை காப்பாற்றக்கூடிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஏன்னா நம்ம தம்பி, நம்ம அண்ணன், நம்ம சொந்த பந்தங்கள் தான் உசுறு கிடையாது, வெளியில் உள்ளவங்களும் உசுறு தான். இந்த மாதிரி நிறைய விபத்துகள் ஆப்பிட்ட நிறைய பேரை வந்து காப்பாற்றிருக்கேன். அவங்களெல்லாம் வந்து ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல் முடிக்க 108 வர்றதுக்கு முன்னகூட்டியே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து மத்திய அரசாங்கத்தோட விருதுலாம் வாங்கியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் வந்து விருது வாங்கணுங்கிறது கிடையாது, ஒரு உசுரை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற இதில் நிறையா வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கேன். ரோட்டில் அடிபட்டாலும் வச்சாலும் நீங்கள் எந்த விதத்தையும் பயப்பட தேவையில்லை. எந்த நம்மளை போலீஸில் பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ, கேஸ் போடுறவங்க, எந்த கேஸும் போட மாட்டாங்க. நீங்கள் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி ஏற்றி விட்டுலாம், போய் இறக்கி விட்டாலும், யார் இறக்கி விட்டால் என்ன ஏது உங்களை என்கொயரி பண்ணி எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தாராளமாக முதல் இதுவிங்கிறது இன்றைய தினத்தில் இந்த பதிவை பார்த்தோன்னே எல்லாருமே பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தீங்கன்னா இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.